ஆயுதத்தை விட மிக வலிமையானது அவதூறு அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். இப்போ நாம் இப்போ ரெண்டையுமே தாங்கிறதுக்கான மனத்துணிவோடும் இதோடும் தான் நம்ம இந்த களத்துக்கே வந்திருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு சிக்கல் வந்து எனக்கு ஏற்படும், எந்த வழியிலையாவது என்னுடைய நட்பெயருக்கு, மக்கள் என் மேலே வச்சிருக்கிற அன்புக்கு நம்பிக்கைக்கு ஒரு களங்கம் விளைவிக்கிற மாதிரி என்னை வீழ்த்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு கருவி ஏவுவாங்கன்னு நாங்கள் முதல்ல நானும் சரி என் தம்பிகளும் எல்லாருமே எனக்கு நெருக்கமான எல்லாருமே எதிர்பார்த்த ஒன்று தான். தேர்தலுக்கு முன்னே நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். இப்போ இது எப்படின்னா, இந்த இவங்க வந்து எப்படின்னா, தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் கடந்த தேர்தலில் வந்து என்ன தேர்தலுக்கு முன்பு சொன்னோமோ அதே தேர்தல் களத்தில் சொன்னோம், அதே தான் இப்போவும் சொல்கிறோம். காங்கிரஸ் என்பது என் இனத்தினுடைய வரலாற்று எதிரியாக தான் நாங்கள் பார்க்குறோம், தமிழர் தேசிய இனத்தின் வரலாற்று எதிரி. இப்போ தமிழர் தேசிய இனம் ஒரு 60 ஆண்டுகளாக தன் தாய் மண்ணில் நிகழ்த்தி வந்த வீரஞ்செறிந்த ஒரு விடுதலை போராட்டத்தை இவ்வளவு தூரத்துக்கு வீழ்ச்சியடைய வச்சதே வந்து காங்கிரஸ் கட்சி. அதாவது கடந்த காலத்தில் அம்மையார் இந்திரா காந்தி எங்களுக்கு செய்த உதவி, அதுக்கு பிறகு அமரர் ராஜீவ் காந்தி அவர்களுடைய வெளியுறவு கொள்கை, ஒரு தவறான புரிதலில் ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தம்ங்கிற போய் பிரச்சனை எனக்கும் சிங்களனுக்கும், அதில் என்னுடைய பிரதிநிதி யாரையுமே ஏற்காமல் வெறும் சிங்களரும் அவருமா உட்காந்து பேசி ஒரு ஒப்பந்தத்தை போட்டு இது வலுக்கட்டாயமாக திணிக்க போய் ஏற்பட்ட பிழை, அது அவங்களுடைய இது. அது தொடங்கி அதன் தொடர்பாக போய் அமைதிப்படை அனுப்பி பல்லாயிரக்கணக்கான எம் உறவுகளை கொண்டு ஒழித்து 3 ஆண்டுகள் வலிமையாக அப்போ கட்டமைச்சு கொண்டு வந்த மக்கள் இராணுவமான தமிழீழ விடுதலை புலிகள்ங்கிற இராணுவத்தை, வலிமையான தேசிய இராணுவத்தை அனுப்பி இந்திய தேசிய இராணுவத்தை 2000 துருப்பு வெறும் ஆற்றால் 2000 பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை கொள்றதுக்கு அதை வீழ்த்துறதுக்கு ஒரு 2000 பேரை நீங்கள் அனுப்பியிருக்கலாம். 2 லட்சம் இராணுவ துருப்புகளை அனுப்பியது அங்கே போய் பாருங்கள், போனது அமைதிப்பட சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் சண்டை, அதில் போய் ஒரு நடுநிலையான ஒரு நிலையை ஏற்படுத்த போன ஒரு படை ஒரு சிங்களரை கூட தாக்கியதில்லை கொன்னதில்லை, மாறா சிங்கள அமைச்சர்களுக்கெல்லாம் அது பாதுகாப்பு தான் நின்றுருக்குது. அப்போ பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை கொன்று பிஞ்சு குழந்தைகளை கொன்று பாலியல் வல்லுறவு கொண்டு படுகொலை செய்த எங்கள் பெண்களை ஊடகங்களுக்கு முத சிங்களம் கூட எங்கள் ஊடகங்களுக்கு தீ வைக்கலை, அது தாக்கி அழித்து இப்படி செஞ்சு அந்த 3 ஆண்டுகள் என் மண்ணில் நின்று என் தலைவர் சொல்கிறார் அது கருப்பு காலம் தமிழர் தேசிய விடுதலை போராட்டத்தில் அந்த ஏன்னா ஒரு வலிமை மிக்க தேசிய இந்திய தேசிய இராணுவத்தை ஒரு பெரிய பேராதிக்கத்தின் இராணுவத்தை எதிர்த்து நான் பல பொருள் செலவு உயிர் செலவு கவனம் முழுக்க சிங்களர்களோட சண்டை போடுறதை நிறுத்திட்டு சிங்களர்களையும் இந்திய இராணுவத்தையும் எதிர்த்து சண்டை போட வேண்டிய வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அப்புறம் அதர் தொடர்ந்து ஏற்பட்ட ராஜீவ்காந்தியின் மரணம், அதற்கு பிறகு அந்த போராட்டத்தின் மீது கொடுத்த அழுத்தம் தடை இதையெல்லாம் வச்சு இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக பழிக்கு பழிங்கிற பேரில் என் இன மொத்தத்தையும் அழித்து என் நாட்டை சுடுகாடாக மாற்றி நிறுத்தின கட்சி காங்கிரஸ் தான். அது வந்து இது கடந்த கால வரலாறு இல்லை, கண்முன்னே நடக்கிற நிஜம். அப்போ அந்த இதில் வந்து காங்கிரஸ் மீது எங்களுக்கு ஒரு தீராத வன்மம். அப்போ காங்கிரஸை நம்ம வந்து வீழ்த்தணும். ஏன் வீழ்த்தணும்னா, என் இனத்தை வீழ்த்தியவனுக்கு நான் எப்படி வெற்றியை பரிசாலிக்க முடியும் தேர்தல் களத்தில்? என்னுடைய விடுதலை போராட்டத்தில் யுத்த களத்தில் எனக்கு நீ வீழ்ச்சியை தந்த உனக்கு தேர்தல் களத்தில் நான் அதை விட பன்மடங்கு வீழ்ச்சியை தருவேன் அப்படிங்கிறதான் எங்களுடைய வெறி இருக்க முடியும். அது ஒவ்வொரு மாணவனும் தமிழனும் முடிவு. அப்போ அந்த இதில் தான் நம்ம காங்கிரஸை வீழ்த்துறதுக்கு பாஞ்சோம். இப்போ இந்த இதில் நாம் சொன்னது போலவே காங்கிரஸ் வீழ்ந்தது, அதை கூட்டணி வச்ச கட்சிகள் எல்லாம் வீழ்ந்தது. இங்கே சொன்ன மாதிரி ஊழல் அது இதெல்லாம் ஒரு காரணம் இல்லை, ஊழல் காரணம்னா மற்ற மாநிலங்கள்லாம் காங்கிரஸ் வென்றிருக்குது. இப்போ இங்கே திமுக ஆண்டது இங்கே ஊழல், ஆனால் அங்கே புதுச்சேரியில் திமுக ஆளலை, அங்கே காங்கிரஸ் தோற்று காங்கிரஸ் தான் ஆண்டது அங்கே தோற்றுருக்குது. அப்போ இந்த தமிழர் நில ரெண்டுலேயும் காங்கிரஸ் இவ்வளோ தோல்வியை சந்திச்சது காரணம் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலையும் இந்திய கடலில் நடந்த மீனவர் படுகொலையும் தான் இது, அதான் உண்மை. அப்போ இதை வலிமையாக எடுத்து வச்சு பேசிய ஒரே குரல் வந்து நான் தான். தொடர்ச்சியாக வலிமையாகவும் அதே நேரம் வந்து எழுச்சி மிக்க இளைஞர்கள் கூட்டத்தோடும் திரண்டு அடிக்கிறது கருத்து போராட்டம் இது நாங்கள் தான் செய்கிறோம். இப்போ இதில் என்னென்னா, இந்த குரலை வந்து வீழ்த்தணும், மக்கள் மேலே மக்கள் மேலே வச்சுருக்க அசாத்திய நம்பிக்கையும் அந்த அன்பையும் சிதைக்கணும். லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய நம்பிக்கையாக ஒரு பெரிய தேசியனத்தின் விடுதலை என்கிற புனித லட்சிய பயணத்தை கொண்டு போகிற என்னை வந்து கலங்கப்படுத்தி அப்படி நிறுத்தணும். ரொம்ப சராசரி மனிதன் இவனுக்கு வந்து இவனுடைய தலைமை பண்பில் அழுக்க ஒட்டணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். சராசரி மனிதன் தான் இவன் இவன் வந்து அப்படின்னு காட்டுறது, எல்லா மனிதனையும் போல தான் இவன், அதுக்கு தான் இந்த இது. இப்போ இந்த வழக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா
இவங்க வந்து நம்ம வாழ்த்துக்கள் படத்தில் நடிக்கும்போது கூட நான் ரொம்ப சொற்பமாக தான் ரெண்டு ஒரு வார்த்தைகள் தான் பேசியிருப்பேன் அவங்களோட. அவங்க நடித்ததே மொத்தம் 5 நாட்கள் தான். அதுக்கு பிறகு அவங்க பல காலங்கள் நாங்கள் இந்த போராட்டங்கள் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கும்போது திடீர்னு ஒரு அவங்க அக்காவுடைய கணவர் ஜெயபிரதாவுடைய தம்பி, அவர் இவங்க அக்கா பையனை வந்து கொண்டு போயிட்டார், கடத்திட்டு போயிட்டார் பள்ளிக்கூடத்தில் இருந்து, அதை காப்பாற்றி கொடுங்கங்கிறதான் அவங்க எங்கிட்ட வந்தது. வரும்போது அவங்க வீட்டில் எங்கள் அப்பா இறந்துட்டார், எங்களுக்கு யாருமே துணை இல்லை, இருந்த எங்கள் அக்கா மாப்பிள்ளையும் எங்களை சித்திரவை செய்கிறாரு, கொடுமைப்படுத்துகிறாரு, எங்கள் குழந்தையும் இருந்த ஒரே ஆறுதல் அந்த பையன் தான், அவனையும் தூக்கிட்டு போயிட்டார், எங்களை காப்பாற்றுன்னு ஒன்று அழுகிறாங்க, இல்லைன்னா நாங்கள் தற்கொலை செஞ்சுருவோம் எங்கள் அக்கா நாங்கள் எல்லாருமே. ஏ வழக்கம் போல் நமக்கு இருக்கிற அந்த பலகீனமே வந்து இந்த மனிதாபிமானம். அதில் அந்த கண்ணீர், ஆமாம், கோழைகளின் ஆயுதம் கண்ணீர்னாலும் அது பல ரொம்ப வலிமையான ஆயுதமாக இருக்குது, அது நம்மளை வீழ்த்துது. அப்போ என்ன செய்கிறோம், சரின்னு நான் அம்மா மகளிர் ஆணைய தலைவி, அவங்க என் மேலே ரொம்ப அன்பு கொண்டவங்க, அவங்கக்கிட்ட அம்மா இந்த மாதிரி போதும் சரி அனுப்பிடாம மகனா நான் அனுப்பி வைக்கிறேன். அவங்க விசாரிச்சுட்டு அந்த ஜெயபிரதாட்ட பேசுகிறாங்க, எம்பியாக இருக்கிறாங்க அப்போ அவங்க பாராளுமன்ற உறுப்பினராக, அவர் தம்பிக்கிட்ட பேசுகிறாங்க, அவர் தொடர்புக்கு வரல. மறுபடி சங்கமித்திரை நம்ம சகோதரி தான் வழக்கறிஞர், அவங்கள வச்சு வழக்கு செஞ்சு அந்த குழந்தையை மீட்டெடுக்கிறதுக்கான ஆள்கொணர்தல் மனுவில் போட்டு வழக்கு நடத்துகிறாங்க. இந்த வழக்குக்கெல்லாம் அவங்கள்ட்ட பணம் இல்லை. இவங்க நம்ம உறவுக்காரங்களாக தெரிஞ்சவங்களா இருக்குன்னா பெருசாக தொகையும் கேட்கல, அந்த நீதிமன்ற செலவுக்கு மட்டும் அதை நாங்களே கொடுத்தோம் பாவம். அப்புறம் அன்னைக்கு உளவு பிரிவு அதிகாரி வந்து எங்கள் அண்ணன் எஸ்எஸ்பி சந்திரசேகர் அவர்கள்ட்ட போய் அறிமுகம் செஞ்சு பாவம் அவங்களுக்கு உதவுங்கன்னா, அவர் இங்கே டிசியாக இருக்க காவலர் இவர் முத்துச்சாமிகிட்ட அனுப்புகிறாரு, அவர் சொல்லி அங்கே இருக்கிற அந்த காவல் நிலையத்துக்கு சொல்லி எல்லாருமே பெருமுயற்சி எடுத்தாங்க. பாவம் பொண்ணுங்க அழுகுது இல்லை பாவமாக இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த காலகட்டத்தில் தான் இந்த வழக்கு நடந்துக்கிற காலகட்டத்தில் அவங்க வருவாங்க, எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, சந்திப்பாங்க, பேசுவாங்க. எல்லோரும் தான் நாங்கள் ஒன்றா உட்காந்துருப்போம், தம்பிகள் எல்லாமே நாங்கள் பேசுவோம், இது பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் அவங்க வாடகை கட்ட பணம் இல்லை, அம்மா உட முடியாமல் போச்சு செலவுக்கு இல்லை, நான் அவங்களுக்கு பட வாய்ப்புகள் இல்லை, அந்த நேரங்களில் நாங்கள் மனிதாபிமான அடிப்படையில் என்கிட்ட இருந்தால் கொடுப்பேன், இல்லை தம்பிகள்ட்ட அவங்க வங்கி கணக்கை அனுப்பிவிடுங்க காசு போட்டுருவாங்க, போட்டு விடுங்கப்பான்னா திருநெல்வேலியிலேருந்து என் தம்பி சிவகுமார் போடுவான், அவன் நெல்லை மாவட்ட பொறுப்பாளர், வெற்றிக்குமரன் போடுவான், இங்கே செங்கோட்டைன்னு ஒரு தம்பி இருப்பான் அவன் கொடுப்பான். இப்படி வந்து அவங்க நிறைய அந்த நம்ம அப்பப்போ பண உதவிகள் செய்து கொண்டிருந்தோம். அப்போ வருவாங்க போவாங்க. அப்போ அதுக்கப்புறம் நாங்கள் தொடர்ச்சியாக அவங்களுக்கு தெரியும் ஈழ விடுதலை போராட்டம், என் இன படுகொலை, அதில் இருந்த என்னுடைய அளவு கடந்த அந்த ஈடுபாடு இதெல்லாம் நான் தொடர்ச்சியாக போராடி போராடி பேசி பேசி 5 முறைக்கு மேலே சிறை, ஓராண்டுகள் அதிலேயே சிறையிலே போயிட்டது. அப்போ நீங்கள் என்ன இப்போ எப்படி பார்த்தாலும் என் இனத்தினுடைய ரணத்தை தாங்கி என் சிந்தனை பேச்சு மூச்சு எல்லாமே காயமும் வேதனையுமா நான் இருந்த நான் வந்து காதலிச்சுக்கிட்டு சுற்றுற மனநிலையிலேயே முதல்ல இல்லை. அப்படின்னா இத்தனை ஆண்டுகள் நான் சிறைத்துறையில் இருந்திருக்கேன், கல்லூரியில் படித்ததுலேருந்து இவ்வளோ காலேருந்து எத்தனையோ எந்த இதுலையாவது நான் கிசுகிசுக்கப்பட்டிருக்கணும். ரெண்டாவது ஒரு காதலிச்சு திருமணம் செய்யணும்னு நோக்கம் இருந்திருந்தால் நான் எப்போவோ அதை செஞ்சுருக்கேன். முதல்ல நமக்கு வந்து திருமணம் செய்கிறதுக்கு ஒரு இது என்னென்னா, நம்ம வந்து ஒரு குடும்பத்தில் இருந்த வறுமை அதை தீ போக்கிட்டு பண்ணணுங்கிற ஒரு கொஞ்சம் காலம் ஓடுது. திரைப்படத்துறையில் ஒரு பெரிய சாதனை அதுக்கு பிறகு செய்யணும்னு ஒரு கொஞ்சம் காலம் ஓடுது. பிறகு இந்த காலகட்டங்களுக்குள்ளே இனத்தின் விடுதலை போராட்டம் அது இதுன்னு அதில் ஈடுபாடு வந்த பிறகு அதில் திரும்பிடுது. ஒரு முழுமையான பகுத்தறிவாதியாக இருக்கும்போது நம்மளை புரிந்து கொண்ட ஒரு பெண் வரணும். நாம் பகுத்தறிவு பேசி கொண்டிருக்கும்போது கோயிலில் போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேங்கிறது சரியாக வராது நமக்கு. அப்போ வீட்டில் ஒன்று பேசுவார், அவங்க வீட்டிலேயே கொள்கை இல்லைங்கிற மாதிரி வரக்கூடாதுங்கிற ஒரு அச்சம். பிறகு என்ன வந்துடுதுன்னா, அதான் நீ தாத்தா காலத்து வீடு, அந்த வீடை கட்டிடணும் அப்படின்னு அம்மாவுக்கு இது. இப்போ அதை நான் எங்கள் தலைவன் எங்கள் அண்ணனை சந்திக்கும்போது நம்ம இனத்துக்கு ஒரு இப்படியா நாடு கட்டணும்னு எங்கள் அண்ணன் சொன்னது, நான் இதை வந்து கூட சொன்னேன், நான் எங்கள் அம்மா எப்படியாவது நம்ம குடும்பத்துக்கு ஒரு வீடு கட்டணுங்கிறாங்க, எங்கள் அண்ணன் எப்படியாவது நம்ம இனத்துக்கு ஒரு நாடு கட்டணும்பாங்கிறாரு, ரெண்டுக்குமா நான் ஓடுறேன் அப்படின்னு. இப்போ இதில் என்னென்னா அந்த போராட்டம், அதுக்கு பிறகு அடிக்கடி நம்ம நமக்கென்று தனிப்பட்ட முறையில் எனக்கென்று நேரம் ஒடுக்க முடியாத ஒரு சூழல் வரும்போது, அப்போ நம்ம ஒரு மனுஷியை கட்டிக்கிட்டு வந்து அந்த மனுஷிக்கு வந்து சராசரி ஒரு மனிதர் போல் இருக்க முடியாது, அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்புன்னு தெரியாது. அவங்க ஒரு கடற்கரைக்கு கூட்டிகிட்டு போகணும், திரையரங்கு கூட்டிகிட்டு போகணும், 4 வெளியூர்களுக்கு கொண்டு போய் காட்டணும், சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு வரணும், பொங்கலுக்கு போகணும், திருவிழாவுக்கு போகணும்னா அதுக்கு நம்ம
நேரம் ஒதுக்க முடியாது. ரெண்டாவது அடிக்கடி போராட்டம் சிறைங்கும் போது இந்த மாதிரி எந்த நேரமும் நம்ம அழித்தொழிக்கப்படலாம், இன்னொன்று இல்லை சிறைப்படுத்தப்படலாம். இது இது மரணத்தையே முன்னிறுத்தி நிற்கிற களமாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து நம்மளை நம்பி ஒரு மனுஷியை நம்ம வந்து ஒரு சித்திரவதை செய்கிற மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னா, இதில் புரிதல் உள்ள ஒரு தோழி வந்தால் நம்ம இணைந்து கொள்ளலாம், இல்லைன்னா இப்படியே பயணிக்கலாங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடாக இருந்தது. அப்போ அந்த நேரத்தில் வந்து நான் வந்து இந்த மனநிலையில் இருந்த நான் வந்து அப்படி இல்லை. அப்போ தமிழீழ மண்ணுக்கு போகும்போது அங்கே நான் வந்து போனபோது ஒரு ஈழப்பெண்ணை திருமணம் செய்யணும்னு நான் நினச்சேன். ஏன்னா எனக்குள்ள ஒரு இது வந்தது எப்படின்னா, ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழீழ மண்ணில் இருந்த என் சொந்தங்களும் இந்த தாயக தமிழகத்தில் இருந்த என் மக்களும் என் உறவுகளும் வந்து ஒரு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற அந்த உறவு பிணைப்பை செய்து நிற்பார்களேயானால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அகதி முகாமே அவசியப்பட்டிருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, இப்போ எங்கள் பிள்ளைகள் அங்கேருந்து வரும்போது நேரடியாக என்ன பெரியப்பா வீடு இருக்குது, எங்கள் மாமா வீடு இருக்குது, எங்கள் அக்கா வீடு இருக்குது, என் சித்தப்பா வீடு இருக்குன்னு வர முடியாமல் கைது செய்யப்பட்டு முகாமில் அடைக்கப்பட்டு நேரடியாக காவல் நிலையத்தில் கொண்டு போய் விசாரணைங்கிற பேரில் அசிங்க அசிங்கமாக தகாத வார்த்தைகளால் விசாரிக்கப்பட்டு பாலியல் தொந்தரவு செய்யப்பட்டு நள்ளிரவில் கூட விசாரிக்கிறேங்கிற பேரில் போய் அவங்கள கதவு தட்டி எழுப்பி தொந்தரவு பண்ணுறது, திடீர்னு பிடிச்சி திருப்பி அனுப்பிடுறது, இங்கே அங்கே வாழ முடியாமல் இங்கே வந்து இங்கிருந்து வாழ முடியாமல் வேறு நாட்டுக்கு போகும்போதும் கைது பண்ணி திருப்பி அடைக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி இரவில் நள்ளிரவில் தட்டி காவல்துறை விசாரணைகளை தொந்தரவு செய்யும்போது அவங்களுக்கு ரொம்ப பரிச்சயமாக தெரிஞ்சவனா நம்பிக்கைக்குரியவனா நான் இருக்கிறனால அண்ணா இப்படி நடக்குதுன்னு அழுகும்போது ஒரு இடத்துல பிரச்சனைனா ஓடலாம் முகம் கொடுக்கலாம். தினம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எழும்போது அப்போ என்ன செய்யுது, ஒரு தனியாக உட்காந்து அழுகிறது தவிர வழி இல்லாமல் போயிடுது. அப்போ இதுக்கு ஒரு தீர்வு என்னென்னா, இனி வந்து ஒரு சம்பந்த வீடு அப்படிங்கிற மாதிரி இனி சம்பந்த நாடாக அதை மாற்றணும். உறவுகளால் முதல்ல நம்ம இணைஞ்சிட்டோன்னா நம்ம வந்து எந்த வல்லாதிக்க நாடும் நம்மளை பிரிக்க முடியாதுங்கிறது என்னுடைய கருத்தாக இருந்தது, நினைப்பாக இருந்தது. அப்போ நாங்கள் இப்போ நாம் தமிழர் கட்சியில் வந்து நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம். அப்போ வந்து இனிமேல் திருமணம் ஆகாத எந்த இளைஞனும் வந்து ஈழத்து பெண்ணை நம்ம திருமணம் செய்வது, நம்ம குடும்பங்கள் இருக்கிற பெண்களுக்கு ஈழத்து பையன்களே நமது மனம் முடித்து வைப்பது. ஒரு 10-15 ஆண்டுகள் இது சரியாக நடந்ததுன்னா, இவன் வந்து இப்போ ஈழத்தில் நடந்த போராட்டத்தையே வைங்களேன், அங்கே செத்து விழுந்தது யாரோ ஒரு நாட்டில் வாழ்கிற ஏதோ தமிழர்களாம் அப்படிங்கிற புரிதல் தான் இங்கே பெரும்பகுதி இருக்குது. அங்கே உண்மையிலே நான் என் தங்கையை கட்டி கொடுத்துருந்தேன் வைங்களேன், என் தங்கச்சி மாப்பிள்ளை செத்துட்டாரு என் மச்சான்னா எனக்கு துடிப்பும் தவிப்பும் வேறையாக இருக்கும். அப்போ அங்கே வந்து அதுதான் இதாக இருக்குது. இப்போ இங்கே ஒரு மீனவர்கள்னா, ஐயோ என் மச்சான் அங்கே இறந்துட்டாரான், இங்கே விவசாயிகள் பிரச்சனைன்னும் போது இங்கே நாங்கள் விவசாய வீட்டில் ஈழத்துலேருந்து பொண்ணு கொடுத்துருந்தோம், ஐயோ எங்கள் மாமா வீட்டு நிலம்புறம் வெள்ளத்தில் மூழ்கிருச்சாங்கிற போது அந்த உணர்வு அந்த உறவு நெருக்கம் வந்து ஏற்படலை. அதுதான் என்னுடைய வருத்தம். அப்போ இந்த தலைமுறையில் வந்து அதை செய்யணும் அப்படின்னு நான் நினச்சிதான் இப்போ நம்ம ஒரு ஈழத்து பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறணும். அது எல்லாரையும் தம்பி சொல்லப்போ நான் தொடங்கி வச்சா தான் அதை முன்னெடுப்பாங்க. அதனால் அதை செஞ்சேன். இப்போ என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என் தம்பியிலெல்லாம் நிறைய அகதிகள் முகாமில் போய் பெண்களை எடுத்து நானே தலைமையேற்று திருமணம் செஞ்சு வைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு நோக்கம் வந்ததுனால அந்த எங்கள் அம்மா இதில் யாரும் அம்மா அப்பா எல்லாருக்குமே விருப்பம், என்னை சார்ந்து இருக்கவங்க, உடன் பிறந்தவங்க, என்னை பெற்றோர் எல்லாருக்கும். அப்படி இருக்கும்போது நான் வந்து இவங்க சொல்கிற மாதிரி காதலிச்சு சுற்றி அந்த பேருந்து நிலையத்துலேயும் கல்லூரி வளாகத்துலேயும் போய் நின்று காதலிச்சு சுற்றுற ஒரு மனநிலையிலும் இல்லை, அதுக்கு எனக்கு நேரமும் இல்லை. படிக்கிறதுக்கும் படுக்கிறதுக்குமே நேரம் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன், நான் வந்து எப்படி இந்த வேலையை செய்துக்கிட்டு இருக்க முடியும். அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக நான் அவங்களோட பேசுறதில்ல, பார்க்கறது இல்லை, தொடர்பு இல்லாமல் போய் தொடர்ச்சியாக அது என்ன போராட்டங்கள் அதுன்னு போனவுடனே அவர் தவிர்த்துட்டேன். அப்போ அவங்களுக்கு பண தேவைகள் வரும்போது அவங்க என்னை மிரட்டுறது, நீங்கள் கயல்வெளின்னு ஒரு ஆவியை மேலே ஏவி விட்டுவிட்டீங்க, அந்த ஆவியை நீங்கள் திருப்பி அழைச்சிக்கிட்டு இது பண்ணணும், இல்லைன்னா நானும் என் குடும்பமும் எழுதி வச்சு செத்துக்கிறோம், எங்கள் சாவுக்கு நீங்கள் தான் மிரட்ட தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி நான் ஆவியை ஏவி விடுற சக்தி இருந்தால் நான் இப்படி ராஜவிஷயம் மேலே ஏவி விட்டு கொண்டுற மாட்டேன்னா அதுக்கு எதுக்கு சண்டை கொடுக்குறோம், நாங்கள் பிடிக்காத ஒருத்தர் மேலே ஆவியை ஏவி விட்டு கொண்டுற மாட்டேன்னா. அப்போ அந்த மாதிரி இதில் இவங்க அவங்க ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டதில் இருந்தாங்க. ஏன்னா இந்த ஆண்டுணையும் இல்லை. இப்போ இது வந்து என் படப்பிடிப்பில் வரும்போதே அவங்க ஒருத்தரை காதலித்து ஏமாந்து வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க, கையை அறுத்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் மாத்திரை போட்டு தூங்கிடுவாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க.
ஏற்கனவே எனக்கு என் மேல அப்படி கொஞ்சம் கொடுத்த மாதிரி குற்றச்சாட்டு 6-7 பேருக்கு மேல ஒன்று கொடுத்துருக்குறாங்க, என்னை காதலிச்சு ஏமாத்திட்டாரு காதலிச்சு ஏமாத்திட்டாருன்னு. அப்ப இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படின்னா, உண்மையிலே என் மேல அன்பு நேசம் இருந்தா என் 5 முறை சிறையில் இருந்திருக்கேன், ஒரு தடவை கூட அன்பான என் மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்தவங்க வந்து சிறையில் பார்க்கவே இல்லை. சரி, என் மேல அன்பு வச்சிருக்கிறவங்க என்னை எப்படியாவது திருமணம் செஞ்சு ஆகணும்னு அவ்வளவு நேசம் வச்சிருக்கவங்க, என்னை பெற்றோர்கள்ட்ட, என் உடன் பிறந்தவர்கள்ட்ட, எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள்ட்ட சந்திச்சு தானே பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு நேரடியாக காவல் அதிகாரிகள்கிட்ட போய் நீங்கள் புகாரை கொடுத்தீங்கன்னா, என்னை கற்பழிச்சிட்டாரு, என்னை ஏமாற்றி விட்டாரு, என்னை கல்யாணம் 3 வருஷமா காதலிச்சு என்னை ஏமாற்றிட்டாருன்னா, 1 வருஷம் உங்களுக்கு சிறையிலே இருந்திருக்கேன், அப்புறம் இதில் எங்கிட்டு போய் நான் காதலிச்சு சுற்றுனேன். அப்போ நீங்கள் என் பேரை கெடுக்கணுங்கிற நோக்கத்தை தவிர என்னை திருமணம் செய்யணுங்கிற உங்களுக்கு என்ன இல்லை. அப்போ என்ன நமக்கு புரிய வருதுன்னா, இவங்களை பயன்படுத்தி கொண்டு நீண்ட நெடிய காலம் நான் சேமித்து வச்ச ஒரு நற்பெயரை, லட்சோ லட்சம் இளைஞர்களுடைய மேலே வச்சுருக்க நம்பிக்கையை அது சிதைச்சு விட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக எரியப்பட்ட ஒரு இதுதான் இது, அவதூறு தான் இது. அப்போ இதை வந்து நம்ம வந்து இதனால் வந்து இவ்வளவு லட்சிய உறுதியோடு நிற்கிற நாம் புயலையே எளி கடந்து போயிட முடியுங்கிற உறுதியோடு நிற்கிற நாம் இந்த புகாருக்கு விழுந்துட முடியாது. அதை ஒரு காலில் ஒட்டினா அசிங்கம் போல் அதை தட்டி விட்டுட்டு தான் நம்ம போக துணியணும். அந்த உறுதியோடு தான் நான் இன்னும் நிற்கிறேன். இதில் வந்து இதனால் நான் வந்து அப்படியே மனம் சோர்ந்து விழுந்து அப்போ மறுபடி போராட முடியாமல் அப்படியே இதாகிடுவேன்லாம் அது சாத்தியம் இல்லை. முதல்ல 1 மடங்கு, பல தடவை சிறைப்படுத்தும் போது 4 மடங்கு, இனி வந்து 400-500 மடங்காக வெடித்து எழுந்து வருவேனே ஒழிய இதனால் பின்னடைஞ்சிட மாட்டேன். இப்போ இந்த வழக்கு அவங்க ஒரு புகார் கொடுத்துருக்காங்க, அந்த புகாரின் பேரில் என்னை விசாரிக்கும்போது நான் என்னுடைய உண்மைத்தன்மையை என்னோட என் பக்கம் இருக்கிற வாதங்களை எடுத்து வைப்பேன், அது வந்து பிறகுதான் இதில் முடிவு எடுக்க முடியும், யார் பக்கம் உண்மை இருக்குது, யார் சொல்கிறது சரி, யார் சொல்கிறது தவறுன்ட்டு. இப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அதை வாங்கி காவல்துறை பதிவு பண்ணியிருக்குது. என்னை வந்து இப்படி உங்கள் மேலே ஒரு வழக்கு இருக்குது, வாங்க விசாரிப்போம்னு கூட அவங்க கூப்பிடல. இன்றைக்கி செய்திகள் பரபரப்பாக நீங்கள் பார்த்துருக்கீங்க, இந்த மக்களுக்காக பல போராட்டங்களை செஞ்சுருக்கேன், 15 ஆண்டுகளாக நான் என் சின்ன வயதிலிருந்து இந்த மக்களுக்காக கத்தியிருக்கிறேன். கடந்த 3-4 ஆண்டுகளாக தான் நான் என் மக்களுக்காக நிற்கிற ஒருவனே வெளியில் தெரியுது. அதுக்கப்புறம் இந்த 2 ஆண்டுகளாக தான் என்னுடைய நான் பேசுகிறதே மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குது. இப்போ ஒரு இதில் என்ன, என்னை வந்து சுத்தமாகவே என்னுடைய பேச்சு, என் பக்கம் திரண்டு இருக்கிற எழுச்சி மிக்க இளைஞர்களின் கூட்டம், மக்களின் ஆதரவு, அதையெல்லாம் மறைச்சு மறைச்சு நான் மக்களுக்காக கொடுக்குற அறிக்கை எதையுமே போடாத ஊடகங்கள் கூட இப்போ வந்து வழிந்து வழிந்து என்னை வந்து வண்ணப்படத்தில் போடுறது, தலைப்பு எழுத்துக்களில் போடுறது, பெரிய இதாக போடுறதெல்லாம் இதுலேருந்து என்ன இருக்குதுன்னா, இப்போ என்னை போட்டால் விற்கிது, பரபரப்பாக விற்கிது. அப்போ இந்த சமூகம் எப்படி பாருங்கள், நான் என் இனத்துக்காக நிற்கிறதில் அதை என்னை வளர்த்து விடணும்னு விரும்பலை, ஆனால் என்னை வீழ்த்தி விட்டுறதில் அவ்வளோ அக்கறையாக இருக்குது. அப்போ இந்த நேரத்தில் என் மக்கள் என்னை எப்படியாவது வீழ்த்திடணும்னு நினைக்கும் போது தான் என்னை நேசிக்கிற என் உறவுகள் வந்து எனக்கு ஆதரவாக நிற்கணும். அப்போ நீங்கள் முதல்ல உங்கள் பிள்ளையை நம்பணும், நம்ம பையன் உண்மையானவன் சுத்தமானவன் நீங்கள் நம்பணும். நீங்களே நம்பலைன்னா நான் அதை நிரூபிச்சும் புண்ணியம் இல்லை. ஆமாம், இதை ஆமான்னு ஒத்துக்கிட்டு போயிடலாம். நீங்கள் என்னை நம்பணும், அப்போ தான் நம்பினா தான் இதை என் மக்களுக்கு ஆமாம் நான் உண்மையானவன் நிரூபிக்கணுங்கிறது எனக்கு தோணும். இல்லைன்னா இது அவங்களே நம்பலை, சரி இது எப்படியா இருந்துட்டு போட்டோம் தான் எனக்கு தோணும். அது அப்போ இவ்வளவு நம்பிக்கையற்ற, இவ்வளவு ஆதரவற்ற, இந்த ஆதரவு தராத இந்த மக்களுக்கு, இந்த இனத்துக்கு எதுக்கு நம்ம உண்மையானு போராடணுங்கிற உள்ளச்சோர்வு அப்போ தான் எனக்கு வரும். அதனால நான் இதில் வந்து விழுந்து போக போகிறதும் இல்லை. இது அம்மன் அனுப்பப்பட்டாங்கன்னு நானும் பத்திரிகையில் படித்து தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னைய காவல்துறை அதிகாரிகளும் யாரும் வந்து இது பண்ணலை. அப்போ சம்மனை அனுப்பினால் அந்த சம்மனை முறைப்படி பெற்று அது எப்படி வழக்கை சந்திக்கணுமோ அப்படி சந்திப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும் நிறைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர்களும் கூட இருக்கிறாங்க, அது என்னவானாலும் சந்திப்பேன், அதில் நான் ஒன்றும் பின்னடை போகிறதில்லை. அது வழக்கு வருத்தப்படும் எப்பவுமே. இந்த தலைமறைவு என்ன, என்ன தலைமறைவு, ஒரு குற்றமற்றவன் நான் எதுக்கு போய் தலைமறை, எதுக்கு தலைமறைவாகணும் நான். அதனால் தலைமறைவுங்கிறது ஒரு அவமானமாக இருக்கு, நான் எதுக்குமே அஞ்சாத ஒரு ஆள் நான். அப்படி இருக்கும்போது ஒன்று மரணத்திற்கே நான் பயப்படலை, அப்போ இதுக்கெல்லாம் எதுக்கு பயப்படணும். அப்போ இது போய் தலைமறைவுங்கிறது என்னை அவமானப்படுத்துகிறா சொல்லலாம் நான் நினைக்கிறேன். அதுதான் இப்போ இது தலைமறைவாயிட்டார், தலைமறைவாயிட்டு சிறைக்கு அஞ்சு ஓடுற ஆளாக நான். அதெல்லாம் இல்லை, வழக்குக்கோ சிறைக்கோ நான் ஒருபோதும் அஞ்ச மாட்டேன். என்னன்னா இந்த புகார் உண்மை இல்லை, இந்த உண்மையை என்னை என் நட்பெயரை கெடுக்கணும்னு ஏவிவிடப்பட்ட அந்த அவதூறு புகாரை வந்து இவ்வளவு தூரம் இது பரப்பி பரப்பி
வீழ்த்து இது பண்ணும்போது ஒன்று நமக்கு தெரியுது, இந்த இந்த புகாரை இது வந்து என்னென்னா, இந்த எனக்கு மிரட்டலான செய்திகள் வரும்போது நானே வந்து நண்பர் ஒரு சேரன்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி வருது, அவரு அவங்களுக்கு வந்து அவர் ரொம்ப தெரிஞ்சவங்க, அதனால் நான் போய் நீங்கள் சொல்லுங்கள் இல்லைன்னா நான் போலீஸில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் போய் சொல்லிட்டார், போலீஸில் சொல்லுவேன்னு அவங்க முந்தி சொல்லிட்டாங்க. இதான் நடந்துட்டுது. ஒன்று நான் இதில் ஒரு படிப்பினேன், நான் செத்தா யார் உண்மையிலே ஆளுவான் யார் சிரிப்பாங்கிறது இப்போ எனக்கு தெரியுது. அப்போ இது எனக்கு ஒரு வாழ்நாள் படிப்பினேன். இது இந்த அவதூறு வந்து இன்னைக்கு இல்லை, என்னைக்காவது என் மேலே ஏவி விடப்பட்டிருக்கோம், என்னை வீழ்த்த. ஆனால் இன்றைக்கே நான் இதை சந்தித்து இதை வீழ்த்துவேன், இதை வீழ்த்தி பல மடங்கு எழுச்சியும் புரட்சியுமாக நான் மேலிருந்து என் இனத்தின் விடுதலைக்கு போராட வருவேன். அதனால் இதை வந்து நான் இதை வந்து ஒரு துளி கூட இது ஒரு பிரச்சனையாகவே கருதலை. அதனால தான் நான் எங்கேயும் போகாமல் அறையில் உட்காந்து என்னுடைய படத்துக்கு கதை வசனம் எழுதிக்கிட்டு என் தம்பிகளோட கதை வாதிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னை பார்த்து தொலைக்காட்சியில் எடுத்து நான் பேசுகிறத போட்ட பிறகு நான் தலைமறைவு தலைமறைவுன்னா அது கோபம் வருமா வராது. அது திட்டமிட்டு இதிலேருந்தே இதை பாருங்கள் என்னை வீழ்த்திடணுன்ட்டு, அதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் என்னமோ சிறைக்கு பயந்து ஓடுற மாதிரி நான் என்ன ஐயோ அம்மா கொள்கிறாங்களே நான் கற்றுப்பேன் அதெல்லாம். அந்த பெண் வந்து நாங்கள் தான் முதல்ல அவங்க அக்கா வழக்குக்காக ஒவ்வொரு காவல் நிலையமாக கூட்டிகிட்டு அலைஞ்சோம், என் தம்பிகளை விட்டு போய் கூட போயிட்டு வச்சோம். இன்றைக்கி வந்து அவங்களுக்கு 8 வழக்கறிஞர்கள் அவங்க சந்திக்கும் போது இருந்தாங்கன்னா பின்னாடி ஒரு பெரிய வேலை செய்கிறாங்க. ரெண்டாவது காங்கிரஸு, இந்திய உளவுத்துறை, இலங்கை உளவுத்துறை, இப்போ இலங்கையில் சிங்கள ஏடுகளெல்லாம் இது குறித்த செய்தியை பெருசு பெருசாக போட்டு மகிழ்துன்னா அவன் என் வீழ்ச்சியில் எவ்வளவு சந்தோஷத்தில் இருப்பான், மகிழ்ச்சியாக இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க நீங்கள். அதனால் இது எல்லாருமே இருக்கலாம், என் இனத்தின் எதிரிகள் என்னையே தனிப்பட்ட முறையில் விரும்பாத சில திரைத்துறையிலே சில இயக்குநர்கள் இருக்கிறாங்க. கண்ணுக்கு முன்னாடி இவன் இவ்வளவு புகழ் பெறானே இவ்வளவு வளர்றானே இவனை எப்படா வீழ்த்துறதுன்ட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அந்த வேலையை செய்கிறாங்க. அதை நாகரிகங்கிறதையும் நம்ம அந்த பேர் கைதுன்னா அதை சந்திக்க வேண்டியதுதான். அப்போ நீதிமன்றத்தில் அது நம்ம குற்றமற்றவர் நிரூபித்து வரப்போகிறோம், அவ்வளோதானே. இப்போ என்ன இல்லைன்னா இது ரொம்ப பெரிய புதாகரமாக வச்சு மாட்டிகிட்டு இருப்பான், அப்போ திருப்பி அடிப்பேன் மாதிரி இதையும் திருப்பி அடிப்பேன் அப்படின்னா அடித்து விட்டால் தான் அது சரியாக வரும். அப்போ தான் இனிமேல் பயப்படுவான். இல்லைன்னா நாளைக்கு இன்னொரு நடிகையோட வச்சுக்கிட்டு கிசு கிசுப்பான், இன்னொரு ஏதோ ஒரு பொண்ணோட வச்சுக்கிட்டு கிசு கிசுப்பான், அப்புறம் அப்போ பணம் வாங்கிட்டு பேசணும்னு கிளப்பி விட்டான், அப்புறம் விடுதலை புலிகள் காசு கொடுக்குறாங்க, புலம்பெயர்ந்த மக்கள் கோடி கோடியாக கொட்டி கொடுக்குறாங்க, அதை வச்சு தான் கட்சி கொடுக்குறாங்க. நான் காசையே மக்கள்கிட்ட கேட்கறது இல்லையே, இதுக்கு பயந்துட்டு தான் நாங்கள் பிச்சை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம் உண்டியில் எழுந்திக்கிட்டு. அது என் விடுதலை புலி எங்கள் பணத்தை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருந்த என் சொந்தங்கள்லாம் எனக்கு பணத்தை அனுப்பிவிட்டு தான் மறுவில பார்ப்பானா என்ன, சும்மா பரப்பி விடுவான். கருணாநிதி காசு வாங்கிட்டு, கருணாநிதிட்டு காசு வாங்கிட்டு போன தேர்தலில் பேசுனான்னு சொல்கிறது, இப்போ இந்த தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள்ட்ட காசு வாங்கிட்டு தான் பேசுகிறாருன்றது, இப்போ ஒரு நடிகை கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாருன்றது. ஏமாத்தினது இப்போ நீங்கள் பாருங்கள், அவங்கள நான் பொண்ணு என்னை கட்டிக்கணும்னு விரும்புகிறவங்களாம் தான் நேரம் என்னை பெற்றவங்க இருக்காங்க அவங்க வீட்டில் போய் கேட்கணும், கமிஷனராக என்னை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அப்போ இது வந்து என் நான் உண்மையானவன் நிரூபிக்க வேண்டியது என்னை பெற்ற தாய் தந்தையர் என் உடன் பிறந்தவங்களுக்கு, அவங்க என்னை வந்து முழுமையாக நம்பி நேசி நிற்பாங்க. ஏன்னா அவங்க மகன் மேலே அவனுக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியும். இது இது உலக பைத்தியக்காரத்தனம், அது இதெல்லாம் நான் எளிதாக்கணும். அது இப்போ கொஞ்சம் இப்போ நம்ம வீடு அம்மாவுக்கு கட்டணும், அந்த படம் தொடங்கினா தான் எனக்கு பணம் வரும். இந்த படத்தில் அந்த கதையை முடித்து அவருக்கு உரிய நேரத்தில் சொல்ல முடியாமல் சிறைவிட்டு போயிட்டேன். இப்போ இந்த கதையை ஒரு வாரத்தில் உட்காந்து முடிக்கணும்னு உட்காந்தும்போது இந்த சிக்கல் வருது. இதில் ஒன்று மனச்சோர்வு பின்னடைவு இல்லை, அங்கங்கே எடுத்து அழைக்கிறது இந்த இந்த மாதிரி விளக்கங்கள் சொல்ல வேண்டியது இருக்குதுங்கும் போது அதில் நேரம் தின்னுது. மற்ற நம்ம மேலே அக்கறையாளர்கள் வந்து சந்திக்க வந்துடுறாங்க, என்ன இப்படி தைரியமாக இருக்குன்றாங்க, சில பேர் பார்த்துக்கலான்றாங்கல்ல, அது என்ன இப்படி ஆயிப்போச்சு வேணும்னு செய்கிறாங்களேன்னு இதுக்கு விளக்கங்கள் கொடுத்தே நேரம் ஓடிடுது. திருப்பி இப்போ அதை செஞ்சு பணம் வந்தோன்னா வீடு கட்டணும், தம்பிக்கு ஒரு தொழில் நம்மளை நம்பி நான் திருமணம் செய்யறதுனால அவன் என் மருமையெல்லாம் பண்ணலை, அவங்களுக்கு ஒரு வழிகாட்டணும், என்னை நம்பி இருக்கிற நண்பர்கள் கட்சி அலுவலகத்திலே பணி செய்கிறவங்களுக்கெல்லாம் சரி பண்ணணும். இப்போ இதெல்லாம் என்னென்னா இந்த படம் தொடர்ச்சியாக 2 படம் எடுத்தால் தான் எனக்கு பொருளாதாரம் வரும். அப்போ அதை எடுத்து அம்மாவுக்கு ஒரு வீடை கட்டிட்டா நிம்மதி. இப்போ பொண்டாட்டியை கட்டிட்டு போனாலும் உட்கார்றதுக்கு ஒரு வீடு தான் அது பிரச்சனை, அதனால் அதை வீடை தொடங்கிட்டு செய்யலாம் அப்படின்னு. அதே இதுதான் நம்மளை என்னுடைய விடுதலை ஈழம்னா என்னன்னு கேட்டக்கூடாது, ஈழ விடுதலை, தேசிய தலைவர், என்னுடைய தேசிய விடுதலை போராட்டம், இதையெல்லாம் புரிந்து கொண்டு
இருக்கிற ஒரு மனுஷி நமக்கு வரும்போது நம்ம திருமணம் செஞ்சுக்கிறதுல பெரியதில்லை. அது ஈழ பொண்ணாக இருந்தால் அது சரியாக இருக்கும். அது எங்கள் அம்மா அப்பாலாம் உளமாற அதில் இது பொருந்திக்கிட்டு அதெல்லாம் உளமாற அவங்க தயாராகிட்டாங்க. அது இனி வந்து உலக அலையை கொஞ்சம் நிறுத்தினாலும் அது வேணான்னு தான் சொல்லுவாங்க. இந்த விஷயம் வந்து என்னை வருத்தப்படுத்துது. ஏன்னா நான் எதிர்பார்த்து இருந்தாலும் கூட இந்த சிக்கல் நான் சிறு வயசுலேருந்து எங்கள் அப்பா வந்து கடத்தருவில் இளையாங்குழி நிற்கும்போது எங்கள் அப்பாவுடைய நண்பர்கள் தூரத்தில் நின்று எங்கள் அப்பா நிற்கிறாருன்னு தெரியாமல் பேசிக்கிட்டது. அந்த வழியில் நம்ம பையன் சினிமா பரவாயில்லப்பா, இத்தனை நாளாக போய் சினிமாவுக்கு ஆகிப்போச்சு, எவ்வளோ போனாலும் அந்த பொண்ணோட அந்த பொண்ணோட இருந்தால் பேசினாம்பளாக நான் கிசு கிசு வருது, நம்ம பிள்ளை மேலே அப்படி ஒன்றும் இல்லை, அந்த வழியில் நம்ம ஊர் பேரை காப்பாற்றிவிட்டான் அப்படின்னு சொன்னதை வந்து எங்கள் அப்பா சொல்லுவார். உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, நீ கடைசி வரைக்கும் காப்பாற்றிருப்பான்ட்டு. அது உங்களுக்கு அதனால தான் பெண்களோட பேசுகிறதுக்கே நடுக்க வரும், நான் பயப்படுவேன், தள்ளி தள்ளி போயிடுவேன். இப்போ ஒரு வார்த்தைகள் இதுதான் பெண்கள்கிட்ட அலைபேசியில் சொல்லுங்கள் வணக்கம் வேற என்ன அப்படின்னு சொல்லி துண்டிக்கிறது. அதனால கூட இவர் மேடையில் தான் நீண்ட நேரம் பேசுவார், ஊருக்கு இவர் இப்படி ஒரு ஆளாக இருக்கார், சிறு சிறுன்னு இருக்கிறாருன்னு கூட குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. இப்போ அந்த இதில் வந்து ஒன்று தான், இப்போ இந்த தனிப்பட்ட முறையில் அந்த வறுமை ஏழ்மை இதெல்லாம் வந்து நம்மளை சிதைக்கலை. இப்படி மக்கள்கிட்ட வந்து இப்படி நம்ம இவ்வளோ சேமித்து வச்ச நண்பரை இப்படி வந்து ஒரு ஒரு பெண்ணையவி, அதுவும் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சமூக மரியாதையோ மான அவமானமோ கிடையாது. நம்ம இந்த சமூக மரியாதைக்காகவும் இந்த மான அவமானத்துக்காகவும் தான் போராடவே செய்கிறோம். இனமானத்துக்காக தான் நாங்கள் களத்திலே நிற்கிறோம். அப்போ அந்த இடத்துல நம்மளை இது ஒரு வீசி, ஏன்னா நான் வந்து மேடையில் பேசும்போது என் மேலே கல் சோடா பாட்டெலாம் நினைஞ்சிருக்காங்க. அப்போ ஒரு ஆள் மேடையிலேருந்து இறங்காமல் இப்போ இந்த நின்று வா வெட்டினா வெட்டுவோம், யார் விட்டு ஆழமாக விழுகணும்னா வெட்டி பார்ப்போம், வாடா அப்படின்னும்போது நில்ரா வாரன்னு தான் சொல்லியிருக்கேன் சொல்லி நான் இறங்கி போகல. அப்பவும் அவன் எரிஞ்சுக்கிட்டே இருந்தான் எல்லாரும் ஒன்றாங்களே, அதுலேயும் 100 பேர் நின்று நீ பேசி பேசுனா நான் அவனுக்காக பேசிட்டு தான் கீழே இறங்கினா பயப்படல. இது அது மாதிரி பேசும்போது ஒருத்தன் கல் எடுத்து எரிஞ்சாங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோம். இது என்ன செய்யுதுன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு தனியாக இருக்கும்போது இவ்வளவு காலம் இது ஒன்றும் இப்படி இப்படி ஒன்று பண்ணிவிட்டாங்களேன்னு ஒரு சின்ன இது வருது. அது அப்புறம் தோணும், அப்புறம் இதெல்லாம் அடிச்செடுக்கலாம், அப்புறம் என்ன நம்ம போராளி அப்படின்னா அது ஐயா பெரியார் அவர்களை வந்து 75 வயசுக்கு மேலே அம்மா மணியம்மை அவர் திருமணம் செய்யும்போது பெண் சுகத்துக்கு ஆசைப்பட்டு செஞ்சிட்டாருன்னு பழி போட்டாங்க. காந்தி அவர்கள் வந்து இளம் வயது பெண்கள் மேலே தோளில் கைப்பட்டு போகும்போது விமர்சிக்கப்பட்டது தான். பெருந்தலைவர் காமராஜர் வந்து ஏதோ ஒரு பெண்ணை யாருக்கும் தெரியாமல் திருமணம் செஞ்சிருந்தாரோ அதுக்கு ஒரு பையன் இருக்குன்னு சொன்னபோது யார் சொன்னது, ஒரு பையன் சொன்னான் அந்த ஊரில் அப்படின்னு, அவங்க கூட என் பையனாக இருக்கும் அவன் இருக்கலாம் அப்படின்னு சொன்னது தான் அதோட அந்த முற்றுப்புள்ளி வச்சாங்க. இப்போ இந்த அவதூறை வந்து நான் பயந்து பயந்து ஓட முடியாது, ஒன்றா அது தரத்திக்கிட்டே வரும். அதை எதிர்கொண்டு வா என்ன பாரு, இதில் உண்மைத்தன்மை இல்லை, இது சும்மா ஏவி விடப்பட்ட போய் புகார்னு நம்ம நிரூபிச்சிட்டோம்னா இது வந்து என்னை இடைமறித்து பணம் பறிக்கிறதுக்கான, என் மக்களுக்கு வந்து என்னை தெரியும், நல்லா தெரியும், அதனால் அவங்க வந்து இதில் தொடக்கத்தில் அவங்களுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி குழப்பம் இருக்குமே இல்லையே, அதுக்கப்புறம் இது அவங்களுக்கு இதில் என்னை இதில் இருந்த புகாரில் வந்து நம்பகத்தன்மை இருக்க போகிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இதில் முதல்ல சொன்னதே தான் நான் சொல்கிறேன், முதல்ல நீங்கள் வந்து நம்பணும் நம்ம புள்ள சரியானவனாக இருப்பான்ட்டு. அப்படின்னா நான் இவ்வளோ காலம் போராடி வந்த போராட்டத்தை யாரோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு மனுஷி வந்து சிதைச்சி விட்டு போயிடுவா அப்படின்னா நான் போராடுறதுலே அர்த்தம் இல்லை. அதை நீங்கள் பார்த்துக்கணும், யாரும் யார் மேலேயும் ஏவிடலாம். இப்போ முன்னாடி உட்காந்து இப்போ என்னை பதிவு பண்ணுற இந்த தம்பி மேலே கூட ஒரு பொண்ணை விட்டு ஒரு அழகு போட்டு முடிச்சு விட்டு போயிடலாம். இப்போ என் மேலே தேசிய பாதுகாப்பு சட்டம் 2 முறை போடப்பட்டது. சட்டம் போடப்பட்டது செல்லாதுன்னு சொல்லி நீதிமன்றம் விடுதலை செஞ்சு, ஆனால் சட்டத்தை அவங்க பயன்படுத்தி என்னை சிறையில் அடைக்கணும்னு நோக்கத்தில் உள்ளதல்றது. அது மாதிரி இந்த அவதூறு இந்த வழக்குங்கிறது சும்மா போட்டு என்னை வந்து மிரட்டி வாக்குறது. அப்போ என்னென்னா அதில் ஒரு 4 பேர் பேசிக்கிட்டு இருப்பான், விமர்சிப்பான். இப்போ காங்கிரஸ் மறுபடியும் மேடையில் பேசும்போது இந்த நடிகை கூட சேர்த்து வச்சுட்டு கூட என்னை அவங்க கட்சியில் சேர்த்துட்டு கூட எனக்கு ஏற்றுன்னு பரப்புரை செய்ய விடலாம். அதெல்லாம் வாய்ப்பு இருக்குதானே. அதனால் இதில் வந்து நீங்கள் இதை ஒரு பொருள்படுத்தக்கூடாது. இதையெல்லாம் தாண்டி நான் வென்று வருவேன். அப்போ ஒரு தேசிய இன விடுதலை, எனக்கான தேச விடுதலைங்கிற ஒரு புனிதமான ஒரு லட்சிய பயணத்தை முன்தொடர்ற பிள்ளை நான். என்னை போலவே லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு எழுச்சியும் புரட்சியுமாக நாங்கள் அதை முன்னெடுக்கிறோம். தமிழர் அரசியல் வரலாற்றில் ஒரு மாற்று அரசியல் புரட்சியை ஏற்படுத்தணும்னு எங்களுடைய லட்சிய கனவு. அப்போ லட்சோ லட்சம் இளைஞர்களுடைய நம்பிக்கையையும்
என் இனத்தின் விடுதலைக்காக கோடிக்கணக்கான கனவுகளையும் தூக்கி கொண்டு சுமக்கிற நான் வந்து விழுக மாட்டேன், இடரலாமே ஒழிய திருப்பி அதே கம்பீரத்தோடு நடந்து பயணிப்பேனே ஒழிய பின்னடைஞ்சிட மாட்டேன். அதெல்லாம் நீங்கள் இதில் ஒன்றும் குழப்பிக்கிற வேண்டியதில்லை. நான் குற்றமற்றவன், இதுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லைன்னு நிரூபித்து நான் மறுபடியும் வருவேன்.